எல்லாருக்கும் வணக்கம். இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ரம்மி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் அதை ஆன்லைனில் போய் விளையாடுறாங்க. விளையாடி அதனால் நிறைய பண இழப்பு ஏற்பட்டு தற்கொலை, அவங்க குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களை கொலை செய்கிற அளவுக்கெல்லாம் அது போகுது. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் உயிரிழந்தவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப படித்தவங்க, ஒரு நல்ல வேலையில் இருந்தவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இதில் போய் அவங்களோட வாழ்க்கையை அழித்து அவங்களோட குடும்பத்தையும் இதனால் துன்புறுத்தி நிறைய கஷ்டங்களுக்கு ஆளாயிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு காரணம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மட்டும்தான். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரம்மி விளையாடுறதுல பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்திருப்பாங்க. இருந்தாலும் அவங்க ஆன்லைனில் விளையாடுறப்ப வந்து அதை அவங்களால ஜெயிக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்னென்னா செயற்கை நுண்ணறிவு. இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஒரு கம்ப்யூட்டரோடு நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாதாரணமாக யூஸ் பண்ணுற உங்களோட ஃபோனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கூகுள் அசிஸ்டன்ட்னு ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்க. சில டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃபோனை எடுத்து ஒரு பேர் சொல்லி அதுக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா கால் பாலா அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த உங்களோட நம்பர் நீங்கள் ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுருக்கிற பாலா அப்படிங்கிற ஒரு பேருக்கு அந்த கால் ஆட்டோமேட்டிக்காக போகும். ஸோ இதெல்லாம் நடக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதுக்கு முழுக்க முழுக்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது மனிதர்களுக்கும் மிஷினுக்கும் அதாவது ரோபோட்க்கும் நடக்கக்கூடிய ஒரு விளையாட்டு. இதில் அந்த ரோபோட் மட்டுமே ஜெயிக்கக்கூடிய விதத்தில் அதை செயல்படுத்தியிருப்பாங்க. நீங்கள் பார்க்குறப்ப வந்து வேறு ஒரு பேரில் ஒருத்தங்க விளையாடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் பாலா, என்னோடய பேர் பாலான்னு கொடுத்து நான் விளையாடுறேன் அப்படின்னா ஆப்போசிட்டில் விளையாடுறவங்க வந்து கார்த்திக் அப்படின்றவங்க பேரில் ஒருத்தங்க ஜாயின் பண்ணுறாங்க, சரவணன் அப்படிங்கிற பேரில் ஒருத்தங்க ஜாயின் பண்ணுறாங்க. பட் இந்த கார்த்திக் சரவணன் அப்படிங்கிறவங்க மனிதர்களாக இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக அது வந்து கம்ப்யூட்டராக இருக்கும். ஸோ இந்த கம்ப்யூட்டரில் எல்லா ஸ்டெப்ஸுமே ஃபீட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்டெப்புக்கு இது தான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டெப்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறப்ப நீங்கள் என்ன தான் எஃபோர்ட் போட்டு விளையாடினாலும் அதில் ஜெயிக்க மாட்டீங்க. ஆன்லைன் ரம்மின்ற விஷயம் உருவாக்குனது அவங்களோட லாபத்துக்காக மட்டும்தான். மற்றபடிக்கு மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க. ஆன்லைனில் விளையாடி ஆன்லைன் ரம்மி விளையாடி அவங்க பணம் சம்பாதிக்கட்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்கு இல்லை. இதில் ரொம்பவே வருத்தத்துக்குரிய விஷயம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமா நடிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சுயலாபத்துக்காக இந்த மாதிரி ஒரு கேவலமான ஆடில் நடிக்கிறாங்க. ஸோ இதனால் வந்து மக்கள் வந்து ஏமாற்றப்படுறாங்க. ஸோ சினிமா நடிகர்கள் வந்து ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா அது ரொம்பவே பாராட்டத்துக்குரிய ஒரு விஷயம். ஆனால் இது இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து மக்களுக்கு மத்தியில் தூண்டப்படுறது வந்து நல்ல விஷயமே இல்லை. யாரும் ஆன்லைன் ரம்மி விளையாடாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் அவங்கெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா ஆன்லைன் ரம்மி அப்படின்றது வந்து ஒரு பொய்யான விஷயம், இதனால் நம்மளுக்கு எந்த லாபமும் இல்லை அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.